Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலைநூறு இந்த விடில் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே ரேசன் கடை வேலை அறிவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம அதுமட்டும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்திருக்கு இன்னும் சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு இன்னும் தகவல் இருக்குது ஒரு வேளை உங்கள் அப்படின்னா அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் இந்த இந்த நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம திருவள்ளூர் திண்டுக்கல் விருதுநகர் நாகப்பட்டினம் அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியே வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதனால் இதில் வந்து நான் லைட்டாக பேசிக் மட்டும் சொல்லிடுறேன் எல்லாமே ஒரே எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே தகவல் தான் கடைசி தேதி நீங்கள் அப்ளிகேஷன் வாங்க போகிற இடம் அப்ளிகேஷன் அனுப்புகிற இடம் எவ்வளோ வேகன்சி இருக்குது இந்த தகவல் மட்டும் தான் மா மாறுமே தவிர மற்றபடி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த மூணுமே வேலூர்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த ஒம்பது மாவட்டங்களை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நானூறுக்கு மேற்பட்ட கால இடங்கள் இருக்குது இப்போவும் ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் வந்திருக்கு ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்ட வேகன்சி வருது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி தேதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூணுமே சேர்ந்து வேலூர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஆக மொத்தம் நான் முதல்ல காட்டின மாதிரி ஒரு ஒம்போது மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு இப்போதைக்கு நான் திருப்பூர் மாவட்டத்தை பற்றி நான் லைட்டாக சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மற்ற மாவட்டங்கள்லாம் போட்டிருக்கோம் அந்த அந்த அதோட வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்காங்களோ வேகன்சி அந்த மாவட்டம் அல்லது அதற்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்காரங்க மட்டும் அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஊருக்கு வரோன்னா வெயிட் பண்ணுங்கள் வரும் ஏன்னால் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் நேரில் தான் போய் வாங்க வேண்டியிருக்குது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு கணக்குப்படி ஜென்ரலுக்கு அதாவது மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஜென்ரலுக்கு மேக்ஸிமம் முப்பதுக்குள்ளே இருக்கணும் மீதி எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு மினிமம் நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கணும் மேக்ஸிமம் நாள் படிச்சிருக்கலாம் கட்டுநர் பொறுத்த வரைக்கும் மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருக்கு நூற்றம்பது ரூபாவும் கட்டுநருக்கு நூறுரூவா ஃபீஸ் இருக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவு உதவிக்கு அவங்க யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அவங்க டிடி எடுக்க வேண்டாம் ஃபீஸ் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பேபலட் திருப்பூர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் டிடி எடுக்க வேண்டியிருக்கும் அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர் மாவட்ட ஆட்சியர் நிலையம் திருப்பூர் மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அறைய நானூற்றி மூணு நான்காம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திருப்பூர் மாவட்டம் அறுநூத்தி நாற்பத்தொன்று அறுநூத்தி நாலு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நேர்லேயே அந்த தபால் மூலமாக சாரி தபால் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மாவட்டங்களுக்கு வந்து நேரிலையும் கொடுத்துக்கலாம் தபால்லேயும் கொடுத்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க இந்த திருப்பூர் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தபால் மூலம் மட்டுமேன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் தான் போய் வாங்க வேண்டியிருக்கும் ஒரு ஒன்போது இடம் கொடுத்துருக்கிறாங்க திருப்பூரில் இதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு சில இடங்கள் கொடுப்பாங்க அங்கே போய் தான் நீங்கள் நேரில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அந்தந்த நோட்டீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது ஜூன்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனாக நேரில் போய் வாங்கிக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க இன்னொரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஸ்ட்ராப்ளர் ஸ்ட்ராப்ளர் போட்டு வச்சுக்கோங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சிக்கோங்க வெள்ளா நீங்கள் வைக்கிற சராக்ஸ் எல்லாமே செல்ஃப் அடஸ்ட் அதாவது உங்களோட கையெழுத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க டிடியை மட்டும் ஒரிஜினலாக வைங்க டிடிக்கு பின்னாடி உங்களோட பேர் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் பின்னாடி எழுதி உள்ளே வந்து ஒரிஜினலாக போட்டுருங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய கவர் வாங்கி அதில் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்னு போட்டு டூ அட்ரஸ் எழுதி ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கோங்க இதுக்குள்ளே அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் டிடி இந்த எல்லாமே உள்ளே போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு சின்ன கவர் வாங்கி ஒரு இருபத்தஞ்சி ரூபாவுக்கு ஸ்டாம் ஓட்டிட்டு உங்களோட அட்ரஸாக டூன்னு போட்டு எழுதிட்டு இந்த கவருக்குள்ளே சேர்த்து போட்டுருங்க ஸோ மொத்தமாக பின் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சில மாவட்டங்களில் இரநூறு வேக்கன்சி மேலே போகுது சில மாவட்டங்களில் நூற்றுக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஒம்பது தான் வந்திருக்கு இன்னும் இருபது மாவட்டம் இன்னும் முப்பது மாவட்டம் பெண்டிங் இருக்குது ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக வரும்போது வேகன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் நோட்டீஸ் வந்து தான் கிடச்சிருக்கு அப்ளிகேஷன் வந்து மாவட்ட ஆசிர்ப்பு நிலையம் ஹெட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க இன்னும் நிறைய இடத்துல கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்க அந்தந்த மாவட்டத்தோட சொசைட்டியில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் பக்கத்துலேயே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அந்த மாதிரி இருக்கும் அங்கே போய் நீங்கள் விசாரித்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் இந்த நான் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அப்படியே என்னால் முடியாது அப்படின்னா எல்லா மாவட்டத்தோட ஃபோன் நம்பர்ஸ் இந்த மாவட்ட ஆள்செய் நிலையத்தோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து அந்த எல்லா வெப்சைட்டையும் கொடுத்துருக்குறேன் அந்த வெப்சைட்டில் காண்டாக்ட் அஸ் பேஜில் போய் எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து வேலை நேரத்தில் கால் பண்ணி ஸோ இப்போ திருவண்ணாமலை வேலூராக இருந்தால் எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் மற்ற மாவட்டமாக இருந்தால் ஸோ எங்கள் ஊருக்கு எப்போ வரும் வந்துட்டா இல்லையா அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷன் ஸோ இதெல்லாம் சராக்சனாக எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் நம்பர்னு டாப்பில் கொடுத்துருப்பாங்க